வணக்கம் நேயர்களே, ஆசிவாசி யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். கீர்த்திகா பிரபாகர். ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்மளோட சேனலில் இந்த மாதிரி ஒரு வீடியோ பேசி போட்டு. நாங்கள் இடையில கொஞ்சம் வீட்டு மாறினதுனால அப்படியே வீடியோ போடாமல் விட்டாச்சு. நாங்கள் வேறு ஒரு வீட்டுக்கு மாறிட்டோம். அங்கேருந்த தோட்டம் எல்லாமே வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ இங்கே வந்து என்னால் தோட்டம் அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா நீங்கள் பார்த்தா தெரியும், கீழே ஃபுல்லாக வந்து இங்கே லான் போட்டிருக்காங்க. இங்கே வந்து கண்டிஷன் தோட்டம்லாம் வந்து நீங்கள் குழி தோண்டி இங்கெல்லாம் நீங்கள் எதையும் வைக்கக்கூடாது அப்படின்ற சொன்னதுனால என்னால் இங்கே எதுவும் பயிர் பண்ணுறதுக்கு முடியல. இங்கே நீங்கள் பார்த்தா தெரியும் ஃபுல்லாக வந்து இங்கே லான், இது வந்து பேக்யார்டு, ஃபுல்லாக வந்து இங்கே லான் போட்டிருக்காங்க. புது வீடுன்றதுனால எதுவும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்னோட செடிகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே தான் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே நமக்கு பேக்யார்டு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து நான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. நான் மண்ணுக்காக கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன். தெர்மோகோல் பாக்ஸ்லாம் அங்கே நீங்கள் பார்ப்பீங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் என்கிட்ட இருக்கிற தொட்டியில் சில செடிகள் வச்சுருக்கேன். மஞ்சள் நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ நான் ஏன் போடணும்னு நினச்சேன்னா, ரீசெண்டாக வந்து என்னோடய ஃப்ரெண்டு நர்சரிக்கு போயிட்டு நம்ம பாரம்பரிய மரங்கள் வாங்கிட்டு வரணும் அப்படின்றதுக்காக நான் போனேன். எனக்கு அதில் வந்து வேப்பிலை வந்து தேவைப்பட்டுச்சு. ஏன்னா பல்பொடிக்காக இங்கே வேப்பிலை வந்து பவுடர் வாங்கினாலுமே எனக்கு அதில் திருப்தி கிடைக்கல. அதனால் வேப்பிலை எனக்கு நானே பவுடர் பண்ணி போடணும் அப்படின்றதுக்காக வேப்பிலை செடி வாங்க போனேன். அதை அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் இங்கே ஆன்லைன் வெப்சைட்டில் நிறைய தேடிட்டு தான் போனேன். வேப்பிலை, மருதாணி, மல்லி, தூதுவளை, வெற்றிலை, இந்த மாதிரி செடியெல்லாம் நான் வாங்கணும், நம்ம ஊர் துளசி இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். ஆனால் விலை வந்து நான் நினச்சதை விட ரொம்ப 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 அதிகமாக இருந்துச்சு. எனக்கு அதை கேட்டனும் ரொம்ப மலைப்பாகவே இருந்துச்சு. நான் அதனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸில் நிறைய வேப்ப மரம் இருக்கும், புளிய மரம் இருக்கும். அந்த இலையெல்லாம் யாருமே நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். வீட்டில் அதுவாக முளைச்சி வரும் வேப்ப மரம். ஆனால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அதோடய விலையோடு நான் சேர்த்து சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போது இந்த கருவேப்பிலை செடி நான் வாங்கினப்போ அது இருந்த உயரம் அப்படின்னு நீங்கள் உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இந்த தண்டில் இருந்து இவ்வளோ தான் அந்த உயரத்துக்கு தான் நான் வாங்கினேன் கருவேப்பிலை செடி. நான் வந்து $25 கொடுத்து வாங்கினேன். $25 அப்படின்னா $1 வந்து ₹50. இப்போது 53-54 இருக்கும். அப்போ நீங்களே அதை கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வாங்கினதுலேருந்து கீழே வைக்கல, நான் தொட்டியில் தான் வச்சுருக்கேன். பெரிய தொட்டியில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த கருவேப்பிலை செடியை நான் விற்றேன் அப்படின்னா தாராளமாக நான் வந்து $50 விற்கலாம். 2500 நான் தாராளமாக இந்த கருவேப்பிலை செடிகளை நான் விற்கலாம். இந்த கருவேப்பிலை செடி நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி எனக்கு இங்கே கருவேப்பிலை விதைகள் கிடச்சிது. ஒரு 15-20 விதை போட்டேன். அதுலேருந்தே எனக்கு வந்த செடி 1, 2, 3 செடி வந்திருக்கு. இன்னொன்று 4 இங்கே ஒரு செடி இருக்குது. இப்போ இந்த செடியை நான் வேறு ஒரு தொட்டியில் மாற்றி நான் விற்றேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ காசு வரும்ன்றதையும் நான் சொல்கிறேன். நான் விற்கிற ஐடியா இல்லைங்க, நான் ஜஸ்ட்டு நர்சரி இங்கே இருக்குது, நர்சரியெலாம் எப்படி இருக்குன்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஹைட்டில் நீங்கள் கருவேப்பிலை செடியை நீங்கள் இங்கே வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 250 ஆகும். 250 ருபீஸ்க்கு இந்த அளவு செடி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஹைட்டு பெருசாக போக போக செடியோட காசும் அதிகமாக இருக்கும். இது அவகேடோ. இந்த அவகேடோவை நீங்கள் நர்சரியில் போய் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த அவகேடோ வந்து $20 சொல்லுவாங்க. $20 ₹1000 சொல்லுவாங்க. இந்த ஆப்பிள் செடி, இந்த ஆப்பிள் செடியுமே வந்து நான் கொட்டை போட்டு அதுலேருந்து வந்தது தாங்க. இதுவும் நீங்கள் நர்சரிக்கு போனீங்கன்னா தாராளமாக $15 சொல்லுவாங்க. ₹750 நம்மளோட கணக்குப்படி. இது பார்த்தீங்கன்னா சேனைக்கிழங்கு. இந்த சேனைக்கிழங்கு நான் வீட்டில் சமைக்கிறதுக்காக வச்சுருந்த சேனைக்கிழங்கை கொஞ்சம் முளைக்க வைக்கலான்னு முளைக்க வச்சேன். இந்த மாதிரி ஒரு 4-5 தொட்டியில் வந்திருக்கு. இந்த சேனைக்கிழங்கு இந்த ஹைட்டில் இருக்கிறதோட விலை 10 முதல் $15, ₹500-750 வரையும் போகுங்க. இது வந்து திராட்சை கொடி. திராட்சை கொடி தாராளமாக உங்களுக்கு வந்து வெரைட்டியை பொறுத்து இருக்குது. இது வந்து ஒரு $15-20 வரையும் போகும் இந்த திராட்சை கொடி இந்த ஹைட்டில் இருந்துச்சுன்னா. தொட்டி வந்து நான் பெரிய தொட்டி வச்சுருக்கேங்க. இங்கே தொட்டிக்கு பொறுத்தும் காசு இருக்குது. இப்போது இந்த மாதிரி குட்டி குட்டி தொட்டியில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதே செடி அந்த தொட்டியில் இருந்துச்சுன்னா ஒரு $10-15 வாங்குவாங்க. ஆனால் நான் வச்சுருக்க தொட்டி பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50 லிட்டர், 25-30 லிட்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த தொட்டியோடு நீங்கள் வாங்கினீங்கன்னா தாராளமாக $30-40 அதுவரையும் போகும் நமக்கு. தொட்டியை பொறுத்தும் இங்கே காசு.
இது பார்த்திங்கன்னா துளசி. நம்ம ஊர் துளசி வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம ஊர் துளசியை போய் வாங்க போனாலுமே இந்த கலரில் தாங்க வரும். இந்த நாட்டோட காற்று தண்ணி அப்புறம் சீதோஷ நிலைக்கு தகுந்தாப்புல தான் அதோட வீரியத்தன்மையும் இருக்கும். இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து வெள்ளை துளசி, இங்கே இருக்குது பாருங்கள் வெள்ளை துளசி. இது இப்போ இந்த வெள்ளை துளசியே இது நான் வந்து ஒரு இனுக்காக வந்து என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து உடச்சி எடுத்துகிட்டு வந்தது வச்சது தான். இப்போ இதே செடி இதே ஹைட்டுக்கு நான் நர்சரியில் போய் வாங்கணும் அப்படின்னா $40, தொட்டியை பொறுத்தும் சரி இந்த ஹைட்டில் இருந்தாலே $40. $40 நீங்கள் பார்த்துக்கோங்க, 2000 ரூபா அந்த மாதிரி ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த துளசி வந்து கருந்துளசி, அது வந்து வெள்ளை துளசி, இது வந்து கருந்துளசி. கருந்துளசியுமே உங்களுக்கு செடி மண்டி போயிருக்கிறதுனால எப்படி தெரியுது, இந்த செடியுமே நீங்கள் நர்சரியில் போய் வாங்கணுன்னா சின்ன செடியாக இருந்தால் $15-20, கொஞ்சம் பெரிய செடியாக இருந்துச்சுன்னா $40 கூட உங்களுக்கு போகும். அடுத்து மஞ்சள். மஞ்சள் இப்போ பாருங்கள் இந்த அளவு தான் வந்திருக்கு மஞ்சள். உங்களுக்கு மஞ்சளை பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க, ஏன்னா நம்ம ஊரில் பொங்கலுக்கு வந்து மஞ்சள் அப்புறம் இஞ்சி இந்த ரெண்டு கொத்தும் வாங்கி தான் நம்ம கட்டுவோம். நான் வந்து இங்கே 2 வருஷம் இங்கே பொங்கல் கொண்டாடிட்டேன், இதுவரையும் எனக்கு இஞ்சி கொத்து இங்கே கிடைக்கவே இல்லை. மஞ்சள் கொத்து மட்டும்தான் இங்கே கிடச்சிருக்கு, அதுவும் நம்ம ஊர்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வந்த மஞ்சள் கொத்து. இந்த அளவு கூட நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது மஞ்சள் கொத்து. போன வாட்டி நான் வாடி வதங்கி போய் தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு மஞ்சள் கொத்து வந்து $12 அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். அந்த ஒரு மஞ்சள் கொட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், பொங்கலுக்கு எனக்கு தேவை அப்படின்றதுனால நான் மஞ்சள் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த மஞ்சள் நல்லாவே வந்திருக்கு. இந்த மஞ்சளுடைய விலை இந்த செடி ஹைட் இருந்துச்சுன்னா $25, ஒரு செடி வந்து $25. இப்போ எனக்கு வந்து நான் 3 மஞ்சள் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு மஞ்சள், ஒன்று 2, 1, 3. இப்போ இங்கே ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால வந்து எனக்கு அந்தளவு எனக்கு வளர்ச்சி இல்லை, ஆனால் நல்லா வந்துட்டு இருந்தது. ஏன்னா மஞ்சளுக்கு வந்து வெயில் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, நல்லாவே வந்துட்டு இருந்தது. மழையினால் இப்படி இருக்குது. இதோட விலை $25. அடுத்து வருவோம். இதுதாங்க இந்த 4 தொட்டி தாங்க நான் புதுசாக வாங்கிட்டு வந்தது நர்சரியிலேருந்து. மல்லி, நம்ம ஊர் நாட்டு மல்லி. நான் ஒன்று சொல்லியே ஆகணும், எனக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால நர்சரியில் எனக்கு விலை வந்து ரொம்ப கம்மியாகவே கொடுத்தாங்க. ஆனால் இதே அளவு நான் கம்ட்ரீயில் நான் பார்த்து வச்சுருந்தேன், எனக்கு தெரிஞ்சவங்களும் இங்கேருந்து வாங்கிட்டு போனாங்க. அதனுடைய விலையை படி சொல்கிறேன், அதுதான் இங்கே பரவலாக விற்கிற விலை. இப்போது இந்த அளவு ஹைட்டில் இருக்கக்கூடிய மல்லிப்பூ $20, 1000 ரூபாய். இதுவே இன்னும் கொஞ்சம் ஹைட்டு உங்களுக்கு வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, பூவெலாம் நிறையா இருந்துச்சுன்னா ஈஸியாக இந்த செடி வந்து $40-45 வரையும் விற்பாங்க. தொட்டி இதே தொட்டி தான், இந்த அளவு தொட்டியே உங்களுக்கு $40-45 வரையும் விற்பாங்க. நான் வாங்கிட்டு வந்தப்போ எனக்கு தொட்டி வந்து ரொம்ப சின்ன தொட்டியில் தாங்க இருந்துச்சு, நான் வந்து மாற்றி வச்சுருக்கேன். இதனுடைய விலை $20. அதே மாதிரி தூதுவளை. தூதுவளை வந்து நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ வளர்ந்துருக்குங்க, இந்தளவு வளர்ந்துருக்கு தூதுவளை. நான் வாங்கிட்டு வந்தப்போ இவ்வளோதான் இருந்துச்சு, எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு வந்து கம்மியாக கொடுத்தாங்க. ஆனால் இந்த தூதுவளை இந்தளவு இருந்தாலே அதனுடைய விலை $20, சில சமயத்தில் $25 விற்பாங்க. அடுத்து மருதாணி. மருதாணி வந்து நான் தலைக்கு போடுறதுக்காகவும் சரி, நான் வந்து மருத்துவ குணம் இருக்குன்றதுனாலையும் நான் அந்த மருதாணி தேடி தேடி நான் பார்த்தேங்க. 2 வருஷமாக தேடிட்டு இருந்தேன் மருதாணி, நான் சிட்னியில் எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் அரசல் பொருசலாக எனக்கு தெரிய வந்தது இவங்க சேல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இந்த மருதாணி வந்து வெளியில் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து $40-45 வரையும் உங்களுக்கு போகும். இந்த மருதாணி சின்ன தொட்டியில் தான் தருவாங்க. இந்த அளவு ஹைட் இருக்கதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு 40-45 தருவாங்க. ஏன்னா இதெல்லாம் அரிய வகையான தாவரங்கள், நம்ம இந்தியன் தாவரங்கள் எல்லாமே இங்கே ரொம்ப ரொம்ப விலை அதிகமாக தான் இருக்கும். இது நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தேன் அவங்கக்கிட்ட, ஆனால் தாராளமாக உங்களுக்கு அந்த ரேட் போகும். அடுத்து வாங்க நம்மளோட டன்டடன், நம்மளோட வேப்பிள்ளை, நம்மளோட நாட்டு வேப்பிள்ளை. இந்த நாட்டு வேப்பிள்ளைக்கு நான் ரொம்பவே பாடுபட்டேங்க, ரொம்ப ரொம்ப அதிகமும் கூட. இந்த அளவு ஹைட் இருக்கிற வேப்பஞ்செடி இங்கே பாருங்கள், இந்த அளவு ஹைட் இருக்கிற வேப்பஞ்செடி தாராளமாக உங்களுக்கு $60 வரையும் போகும். நான் வாங்கிட்டு வந்தப்போ இந்த வேப்பங்கன்று இந்த அளவு தான் இருந்துச்சு, எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்ததுனால கம்மியாக கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் இதை இங்கே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக $50 கிடைக்கிறது கஷ்டம். இந்த அளவு ஹைட் இருக்கக்கூடிய செடி. இந்த செடியை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மருதாணியும் சரி இந்த வேப்பிலையும் சரி, வேப்பிலை வந்து கண்டிப்பாக 3 வருஷம் வரையும் தொட்டியில் தான் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்கே வெதர் கண்டிஷன் மாறி மாறி வரதுனால கண்டிப்பாக குளிர்காலத்தப்போ எடுத்து உள்ளே வச்சிடணும், கராஜில் வச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தொட்டியாக இருந்தால் தான் நம்ம
அதை பாதுகாத்துக்க முடியும் அப்படின்றதுனால 3 வருஷம் வரையும் இதை நான் தொட்டியில் தான் வச்சு நான் பாதுகாக்கணும். 3 வருஷம் கழித்து தான் அதை நிலத்திலேயே ஊனி வைக்க முடியும். இந்த ஊரில் காசு வந்து அதிகமாக கொடுத்து நம்ம செடி வாங்கிறது ஒரு கஷ்டம்னா, அதை பாதுகாக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டங்க. இன்னும் நிறையா இருக்குங்க, ஆப்பிள் மரம் இருக்குது, ஃபிக் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரமாக வாங்கினீங்கன்னா ஒரு ஆப்பிள் செடியாக வாங்கினீங்கன்னா அது ஒரு காசு. அந்த ஆப்பிள் செடியிலேயே பழம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட விலை எவ்வளோ தெரியுங்களா? $150, $200 கூட விற்கிறாங்க சிட்னியில். மெல்பர்னில் விலை கம்மியாக இருக்குங்க கொஞ்சம். சிட்னியில் நான் இங்கே பார்த்த வரையும் நீங்கள் இந்த கருவேப்பிலை வந்து பார்த்தீங்களா, எப்படி வந்து நமக்கு சைடில் நிறைய இலை வந்து இந்த ஹைட்டில் இருக்கிற ஒரு ஃபிக்கு செடி, அத்திப்பழம் செடி காயோட இருந்துச்சுன்னா அதோட விலை இங்கே தாராளமாக $60-$70 போகும். இன்னும் கொஞ்சம் ஹைட் பெருசாக இருந்துச்சுன்னா $150 வரையும் போகும். ஏன் இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் இருக்கிற நம்ம நேட்டிவ் மரத்தை அங்கே நம்ம மறந்துட்டோம். இங்கே வந்து இப்போ நான் தேடி அலையிறப்போ இவ்வளோ காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் காசு கொடுத்து வாங்கினாலுமே நமக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது. நமக்கு எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்க போகிறது கிடையாது, எது எதுக்கு நம்ம தேவையோ அதெல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டிலேருந்தே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இன்னும் மரம் செடியெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு இங்கே வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைன்றதுனால நான் வாங்கலை. ஆனால் கண்டிப்பாக இன்னும் சில மாதங்கள் கழித்து நிறையா செடிகள் வாங்கலாம் தான் இருக்கேன். நம்மளோட நேட்டிவ் செடிகள் அந்த வீடியோவில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.